அனைவருக்கும் வணக்கம். இது அம்முவின் வீட்டு தோட்டம். இந்த வீடியோவில் சிறுவள்ளி கிழங்கு எப்படி வளர்க்குதுன்னு பார்க்கலாம். கொடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொடியிலையும் காய்கள் இருக்கும், மண்ணுக்கு அடியிலையும் நம்மளுக்கு கிழங்கு இருக்கும். இந்த பைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டாக இருக்க கவர் வச்சுடுங்க. சிறுவள்ளி கிழங்கு இந்த கொடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொடியிலையும் காய்கள் இருக்கும், மண்ணுக்கு அடியிலையும் நம்மளுக்கு கிழங்கு இருக்கும். இதில் எப்படி நடவு செய்வாங்கன்னா, அதிகபட்சமாக இதோடைய விதைகள்லேருந்து எடுக்க மாட்டாங்க, அதாவது காய் எடுத்து அது மூலிமா நடவு செய்ய மாட்டாங்க, கிழங்குலேருந்து தான் எடுத்து நடவு செய்வாங்க. ஒரு முழு கிழங்கு அப்படி இல்லைன்னா அந்த கிழங்கில் ஒரு பகுதியை எடுத்து நடுவாங்க. எப்படி நம்ம வந்து அதை முளைக்க வைக்கிறதுனு பார்க்கலாம். நம்ம கிழங்கு வாங்கி வரும்போது நல்லா சதை பார்த்தா நல்லா பெருசாக இருக்கமா தெரியும். இதுவே காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சுருங்கி போயிடும். எந்த அளவுக்கு சுருங்கி போதோ காஞ்சு, அந்த அளவுக்கு அதில் முளைப்பு திறன் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பையில் மண்ணும் கொக்கோப்பின் கலந்து நிரப்பியாச்சு. அதோடைய அளவு எப்படி இருக்கணும்னா, ஒரு பங்கு தோட்ட மண்ணுக்கு மூணு பங்கு கொக்கோப்பின் போட்டிருக்கேன். ஏன்னா இது ஒரு கிழங்கு வகைன்றதால் நம்மளுக்கு மண்ணும் எப்போவும் கொஞ்சம் வேர் போகிறதுக்கு நல்லா காற்றோட்டமாக இருக்கணும். அதுக்காக இப்போ இதில் ஒரு சின்ன பள்ளம் போட்டுருங்க. இந்த கிழங்கு வந்து முழுவதும் அதில் இதுவாகணும், அந்த முளைப்பு மட்டும்தான் வெளியில் தெரியணும். அந்த மாதிரி வச்சு மண்ணை சுற்றி மூடுறேங்க. மண் இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மண் இந்த மாதிரி இருந்தால் தான் தண்ணி இப்போது அதிகமாக இருந்தாலும் சீக்கிரம் வடிஞ்சிடும். தண்ணி வடியாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கிழங்கு வந்து நல்லா கிடைக்காது, அது இல்லாமல் சீக்கிரம் அழுகிடும். நல்ல வடிகால் வசதி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மண்ணை வந்து எந்த தன்மை இருந்தாலும் பரவாயில்ல, காரத்தன்மை, அமிலத்தன்மை, அப்படி இல்லைன்னா நடுநிலையான தன்மை, இப்படி எப்படி இருந்தாலும் அந்த மண்ணில் இந்த கிழங்கு நல்லா வளரும். ஈரமான மண்ணில் ரொம்ப நல்லா வளரும். ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். இதோடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 28லேருந்து 32 சென்டிகிரேட் வரைக்கும் இருக்கணும். இப்போ 9 செல்சியஸ்க்கு கீழே போச்சுன்னா இது வளராது, இந்த செடி இறந்துடும். இதே 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பத்தை தாங்கக்கூடியது. மற்ற கிழங்குகளை விட வறட்சியை தாங்கி நல்லா வளரும். 19 நாளில் இதோடைய நீளம் பார்த்திங்கன்னா 4.5 முழத்துக்கிட்ட இருக்குது. வாழை தோட்டத்தில் ஊடு பயிராக போடும்போது இதுக்கு தனியாக பந்தல் அமைக்க மாட்டாங்க, அது அப்படியே கீழேயே நல்லா படர்ந்துடும். நம்ம இதை மாடி தோட்டத்தை வளர்க்குறதால நான் அதை பந்தலில் விடுறேன். இந்த பந்தல் ஆல்ரெடி போட்டிருக்கோம் வீடியோ, சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப எந்த ஒரு செலவும் இருக்காது. உங்களுக்கு அதை பார்க்கணும்னு நினச்சா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கொடியோடைய நுனியை இந்த மாதிரி அப்படி இந்த துணியில் சுருட்டி விட்டால் போதும், அதுவாக படர்ந்துடும். இந்த கிழங்குன்றதால் எலியோடைய தொல்லைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கிழங்கு வந்து நட்டதுலேருந்து நிறைய தடவை வந்து தோண்டி தோண்டி போட்டு போயிடும். கொடி வந்ததுக்கப்புறமும் வந்து அதை வந்து கடிச்சிட்டு போயிடும். இது இப்போ 3 மாதத்தில் இந்த அளவு வளர்ந்துருக்கு. இப்போ இந்த கிழங்கு வந்து 11 மாதத்தில் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.